वेलकम टू केबल्स प्लस टेक चैनल वीडियो नाम पाक पोमना एल नोडलें पाती आउटपुट लेवल वो नूती आरुपी नूती पत् डिपि अब उन्मेल नोड वो एंजी अधिक अवपुट को अब नम वीडियो चेक पड़ी पाकपर अद्क वो डिसी नोड़ और एसी नोडर इत वो पीओसल वेलेज वोल्ट पवर वेलेज इत वो पवर पास वेलेज प्लस डेरक्ट करंट इरूती वोल्टे वेलेज नाल इनपुटे नम को वन बै वन अधिक अल्वक अवपुट एमआर लास्म अब वीडियो नम्बर चेक पड़ी पाकपर फर्स्ट वो डीसी नोड़ पीओसी पवर आन पड़ो आन पड़ी अवलो अधिकपच अवपुट लेवल तरह अब पापो पीओसी पवर कुछ इोदे एवलो अब पापो यू मुपे चक पड़ोती मेगा हट्स फ्रीक्वेंसी अधिकपच फर्स्ट एवलो अब पापो அதிகபட்சம் ஸ்லோப்பிங் ஃபுல்லையும் ஃபுல்லா ஏத்தியாச்சு அதிகபட்சம் 110 டிபி வரை வருது ஆனா எம்ஆர் ஒண்ணுமே சுத்தமா இல்ல இப்போ வந்து ஸ்லோப்ப ஃபுல்லா குறைச்சுறோம் ஓகே இப்போ 101 டிபி வருது ஆனா 29 எம்ஆர் தான் இருக்கு இது வந்து நம்ம லைன்ல யூஸ் பண்ண முடியாது சோ கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம் ओके रेंडेयुमे फुल्लावे कुरच्चाच्चु 98 35 एमआर वरुदु आना इत वो 37 एमआर वरे वरुम आप्टिकल पवर एव्वलवु वरुदुन्नु पापोम आप्टिकल पवर करेक्टा माइनस जीरो इरुक्कु नम्म माइनस टू कुडुत्तु चेक पण्णि पापोम इप्पो वंदु आप्टिकल पवर माइनस 2.66 नोडल ओके 33 एमआर कुल ओके कुछ ओके 94.8 वरुम्बोदे और एमआर वंदु कुरंजिरुदु नीगे पाथिकना कूड தெரியும் தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேல போக 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 எம்ஆர் வந்து குறையதான் செய்து ஸ்லோப்பை அட்ஜஸ்ட் பண்ணி பாப்போம் ஓகே அப்போ 94 வரை தான் பிஓசில அதிகபட்ச எம்ஆர் ரிசல்ட் வந்து எடுக்க முடியுது ஓகே 37 எம்ஆர் வந்து 94 ல தான் வருது இப்போ வந்து डायरेक्टा 12 வோல்ட்ல வந்து कुछ पातको पीओसी को 12 वोल्ट कलती ना डेरक्टा नोडल कुछ 12 वोल्ट वो आन आपम डेरक्ट 12 वोल्ट वो 93.46 पापम 95.36 95.56 இப்போ இந்த நோடுக்கு வந்து டைரக்டா 220 வோல்ட் ஏசி வந்து கொடுத்துருக்கோம் அதாவது டைரக்ட் கரண்ட்ல போட்டுருக்கோம் அதே ஆப்டிகல் பவர் தான் கொடுத்துருக்கோம் இதுல அதிகபட்சம் எவ்வளவு அவுட்புட் வருது அப்படி நம்ம பாப்போம் ஓகே அவுட் 1 ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து அதிகபட்ச அவுட் லெவல் 111 வருது அதுக்கு மேலயும் கூட்டி பாப்போம் 112
114 வேற வந்தாலும் எம்ஆர் ஒண்ணுமே இல்லை, சும்மா தான் இருக்கு. இப்போ குறைச்சி பார்ப்போம். இது அதிகபட்சம் எம்ஆர் எவ்வளோ கொடுக்கு, எந்த லெவல் வர இது அதிகபட்சம் பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அதில் இந்த ஏசி நோடு U30 வந்து 100 dB இருக்கும்போது கூட 36.2 எம்ஆர் தள்ளுது. இது அப்போ இந்த ஏசி நோடு வந்து 100 dB ஆர்எஃப் லெவல் இருக்கும்போது 36 mAh வர தள்ளுது. ஸோ அந்த டிசி நோடோட இந்த ஏசி நோடு வந்து நல்லாவே தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பார்ப்போம் அதிகபட்சம் இது எவ்வளோ எம்ஆர் கொடுக்குன்னு. அதிகபட்சம் அந்த சிக்னலில் 37 mAh வர வரும். இது 93 dB வந்து 37 mAh வருது. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுவோம். எது வர அதே 37 mAh. 98 வரும்போது கூட 37 mAh வரத்தான் செய்யுது. ஓகே, கரெக்டாக 97 வர 37 mAh கொடுக்கு. அதுக்கு மேலே கூட்டும்போது எம்ஆர் வந்து குறைஞ்சிருது, 1 mAh குறைஞ்சிருது. ஆனால் இது 100 dB வர கூட ஓகே, கரெக்டாக 100 dB வச்சுருக்கோம். 100 dB ஆர்எஃப் லெவல் 100, எம்ஆர் 36 இருக்குது. எதுக்கு கீழே போகும்போது எம்ஆர் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு பார்ப்போம். 102 dB 36 mAh இருக்கு, 103 dB 35.5 இருக்கு, 104 dB 35 mAh இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன லெவலில் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். பரவாயில்ல, S35 கூட 102-36 mAh இருக்கு. S12 வந்து 234 ஆஃப்ரிக்கன்சி, 100 dB 37.9 mAh இருக்குது. ஸோ அந்த டிசி நோடோட இந்த ஏசி நோடு வந்து நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதாவது 100 dB 102 dB வர கூட இது கொடுக்க தான் செய்யுது. ஏசி நோடு 106 dB அவுட்புட் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. ஆனால் 94 dB மேலே போகும்போதே எம்ஆர் வர குறைஞ்சிருது. 100 dB போகும்போது 28 mAh 24 mAh தான் வருது. இது அதே 100 dB 37 mAh, லாஸ்ட் பாயிண்ட் 36 mAh வர கொடுக்கு. ஓகே, கடைசி என் பாயிண்ட் வரை எவ்வளோ தான் வருது அப்படின்னு பார்ப்போம். இதே நோட நம்ம பவர் பாஸ்லையும் கொடுத்து செக் பண்ணிடுவோம், அதில் இதேமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா கம்மியாக இருக்கா அப்படின்னு. U30 வச்சுருக்கோம், 104 dB 35 mAh இருக்கு, 105 dB 33 mAh, 106 dB 32 mAh, 107 dB 31 mAh. ஸோ நம்ம அதிகபட்சம் இதனோட 102 dB வர லாஸ்ட் பாயிண்ட்டு வச்சுக்கலாம். 36 mAh ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும், 100 dB 37 mAh இருக்கு. இன்னொரு ரோட்லையும் இதே அளவு வருதான்னு பார்த்துருவோம். ஓகே, இன்னொரு ரோட்டுமே பரவாயில்ல, 101 dB 36 mAh இருக்கு. சரி, இதை வந்து பவர் பாஸில் கொடுத்து செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து பவர் பாஸ் 60 வோல்ட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ அளவு எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். பரவாயில்ல, அதே U30 102 dB 36 mAh கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கரண்ட்லேயும் அதேமாதிரி தான் வேலை செய்யுது, பவர் பாஸ்லேயுமே அதேமாரி தான் வேலை செய்யுது. ஃபஸ்ட் பாயிண்டையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது 98 38 mAh. ஆனால் எம்ஆர் கூடியிருக்கு, அதில் வந்து 37 mAh இருந்தது, இதில் வந்து கூட ஒரு பாயிண்ட் வந்து கூடியிருக்கு, 38 mAh ஆகிருக்கு. ஆனால் ஆர்எஃப் லெவல் வந்து 2 பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு. அதை கூட 100 வரை வச்சு செட் பண்ணி கூட பார்ப்போம். பரவாயில்ல, இது வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்குது. அதாவது கரண்டில் வேலை செஞ்சதோட பவர் பாஸில் வந்து இது அதை விட நல்லா தான் வேலை செய்யுது. அதாவது 101 dB 39 mAh வரை கொடுக்கு. ஆனால் இந்த எஸ்இ சிக்னல் வந்து இன்னும் நல்ல நோட்டில் போட்டு நாங்கள் பார்த்துருக்கோம், 40 mAh வரை வரும். U30 வந்து 37 mAh தான் வரும். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 101 dB 31 mAh கொடுத்துருக்கு S12. U30 பார்ப்போம், U30 வந்து 103-35 mAh. அதாவது ஸ்லோப்பை கூட்டினால லாஸ்ட் பாயிண்ட் கூ
ஓகே ஓகே அதிகபட்ச லெவல் வந்து செட் பண்ணியாச்சு. யூ 30 வந்து 102 36 இனியா இருந்திருக்கு. எஸ் 36 101 37 இனியா இருந்திருக்கு. அதிகபட்சம் 102 வரை இது நல்லாவே செட் பண்ணியிருக்கு. எஸ் 12 வந்து 100 டிபி 39.9 எம்இஆர், அதாவது இந்த எஸ்சி சிக்னல் வந்து 40 எம்இஆர் எங்களுக்கு அதிகபட்சம் வரும், இது 39.9 எம்இஆர் வர. ஸோ இது வந்து நல்லாவே இந்த நோடு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அதாவது கரண்டை விட பவர் பாஸில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் இருக்க ஒரு சின்ன டவுட் வந்து நோடை வந்து எப்படி அளந்து விடுது, அதாவது எவ்வளோ லெவல் எம்இஆர் வைக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து லெவல் வந்து 90-95 வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கெயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எந்த லெவலில் வந்து எம்இஆர் அதிகம் வருதோ அந்த இதில் நீங்கள் செட் பண்ணிடலாம். அதாவது உங்கள் நோடு வந்து ஒவ்வொரு நோடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஊரில் நீங்கள் ஒரு 10 நோடு போட்டிருக்கீங்கன்னா 10 நோடும் 10 விதமான எம்இஆர் ரிசல்ட்டை கொடுக்கும். சில நோடு 35 எம்இஆர் கொடுக்கும், சிலது அதே ஆப்டிக்கல் பவரில் வேறு நோடை போட்டிங்கன்னா 32 எம்இஆர் தான் கொடுக்கும், சிலது 35-38 எம்இஆர் வர கூட கொடுக்கலாம். நோடு நோடோட தயாரிப்பு உள்ள இருக்க ஐசியை பொறுத்து. ஸோ அந்த நோடு வந்து சம்மந்தப்பட்ட நோடு அதிகபட்சம் எவ்வளோ எம்இஆர் வருதோ அதை கனெக்ட் பண்ணி செட் பண்ணுங்கள். லெவல் வந்து 90-95 வச்சா ஓகே. இந்த வீடியோவில் வந்து எல்லா கம்பெனிக்காரனும் 105 டிபி அவுட்புட்டு 100 டிபி அவுட்புட்டு 115 டிபி அவுட்புட்டுன்னு போட்டிருக்காங்க, அதை செக் பண்ணக்காண்டி தான் இந்த வீடியோ. அதுக்காண்டி நீங்கள் லைனில் 100 டிபி தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் 100 டிபி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு வர மெயின் லைனில் 2 டிபியோ 3 டிபியோ கூட வந்தது, கம்மியாக பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கூட வந்துருச்சுன்னு என்னாம்னா நீங்கள் 100 டிபி செட் பண்ண எல்லா நோடுமே 103 டிபி 106 டிபின்னு கூடிடும். 106 டிபி போகும்போது எம்இஆர் வந்து 24 எம்இஆர் 25 எம்இஆர்னு வந்து படம் வந்து ஓடாமல் இருந்துடும். அதனால 100 எம்இஆர் தான் செட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 90-95 நீங்கள் வந்து ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை செக் பண்ணக்காண்டி தான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நம்ம கேபிள்ஸ் ப்ளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.